இந்த வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் டைப் ஒரு பிளேட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரீட் த ப்ராப்ளம். ரிமைண்ட் த டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட் 10 mm திக் விச் இஸ் கனெக்டட் டு எ கசப் பிளேட் யூசிங் M16 போல்ட்ஸ் ஆஸ் ஓனிங் ஃபிகர். இட் த ஈல்ட் அண்ட் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டீல் ஆர் 250 MW அண்ட் 410 MW ரெஸ்பெக்டிவ்லி. பிளேட்டோட ஈல்ட் ஸ்ட்ரென்த்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் கொடுக்காட்டி இந்தியாவில் ரெடியாகிற எல்லா ஸ்டீலுக்குமே 250 தான் ஈல்ட் ஸ்ட்ரென்த்து, 410 தான் அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ பிளேட்டை வந்து கசப் பிளேட்டோட ஜாயின் பண்ணுறாங்க, அதோட சைஸ் கொடு திக்னஸ் கொடுக்கல. ஆனால் பிளேட்டோட சைஸ் கொடுத்துட்டாங்க 130x12 mm. போல்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 4 போல்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க, M16 போல்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பிச்சுங்கிறது என்னது, இதுதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைரக்ஷன். ஏன்னா இது டென்சைல் மெம்பர், அதனால் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ரெண்டு சைடும். அதுக்கு பேரலா மெஷர் பண்ணால் அதான் பிச்சு, 60 mm பிச்சு கொடுத்துட்டாங்க. வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, எடுத்து சைடாக மாற்றணும் எட்ஜ் டிஸ்டன்ஸ். இது வந்துட்டு எவ்வளவு, 35 mm கொடுத்துட்டாங்க. அந்த சைடு மாற்றணும் 2 mm எட்ஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, 35 mm கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு எட்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து 35 mm, பிச்சு 60 mm, காஜ் 60 mm. இதெல்லாம் இந்த கொடுத்துருக்கிற டீடைல் வச்சு நோட் பண்ணிவிட்டு ஃபிகரை வச்சுட்டு. ஃபஸ்ட்டு இந்த டயமீட்டர் ஆஃப் த போல்ட் வந்துட்டு 16 mm. ஸோ டயமீட்டர் ஆஃப் த ஹோல் வேணும், டயமீட்டர் ஆஃப் த போல்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் ஆட் பண்ணோம்னா 18 mm ஆகுது. ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் 16 mm போல்ட்டுக்கு 2 mm நமக்கு தெரியும். இது வந்துட்டு எங்கேருந்து நமக்கு கிடைக்கும், சாரி டேபிள் 19 போகணும். டேபிள் 19 தான் இதுக்கு நமக்கு கிடைக்கும். டேபிள் 19 ஸ்டாண்டர்ட் கிளியரன்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 16 mm போல்ட்டுக்கு வந்துட்டு இது 2 mm, அந்த 2 mm ஆட் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளேட், அதாவது டிடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிடி. ஸோ அப்போ என்னென்ன பாசிபிள் ஃபெயிலியர் மோட்ஸ் பார்த்தோம்னா, கிராஸ் செக்ஷன் இன்ஜினிங், நெட் செக்ஷன் ரப்சர், பிளாக்ஸியர் ஃபெயிலியர். அப்போ இந்த 3 ஃபெயிலியர் மோட்லேயும் பார்த்துட்டு பிளாக்ஸியருக்கு வந்துட்டு 2 ஃபார்முலா இருக்குது, அதனால் TDP1 TDP2 சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபெயிலியர் மோட்ஸ் எல்லாமே ஃபெயிலாகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ லோடு எடுக்குதுன்னு பார்த்து நோட் பண்ணணும். அதில் எது லீஸ்ட்டோ அதுதான் வந்துட்டு யுவர் டிடி, சரியா? ஃபஸ்ட்டு வந்து இவங்க கால்கிறது டிடிஜி, டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் ஆஃப் த கிராஸ் செக்ஷன். டிடிஜி கொண்டு ஏஜென்ட் எஃப்ஐ பை காமா எம்.ஆர். இந்த ஃபார்முலா எங்கே கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 6.2 page number 32 இருக்குது. page number 32 நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா எங்கே கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம். ஸோ 6.2 டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஈல்டிங் ஆஃப் த கிராஸ் செக்ஷன், டிடிஜி கொண்டு ஏஜென்ட் எஃப்ஐ பை காமா எம்.ஆர். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஃபார்முலா மேக் பண்ண உடனே நமக்கு ஏஜிங்கிறது என்னது, கிராஸ் ஏரியா, எஃப்ஐங்கிறது ஈல்டு ஸ்ட்ரென்த், காமா எம் நாட்ங்கிறது வந்துட்டு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர், அது வந்துட்டு 1.1 வேல்யூ வந்துட்டு 1.1. ஏஜி ஏரியா கண்டுபிடிக்கணும், பிளேட்டோட விட்டு 130, திக்னஸ் வந்துட்டு 12 mm. அப்போ 130 × 12 போட்டோம்னா ஏரியா கிடச்சிருச்சு. ஈல்டு ஸ்ட்ரென்த் 250 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, 1.1 போட்டோம்னா நியூட்டனில் வரும், டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ நியூட்டனில் கிடச்சிடும். டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா இது வந்துட்டு என்ன இருக்கும், நியூட்டனில் இருக்கிறது கிலோ நியூட்டனாக மாறிடும், 354.543 kN டிடிஜி. நெக்ஸ்ட் டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன், அதுக்குரிய ஃபார்முலா வந்துட்டு கொடுத்துருக்காங்க எங்கள் கோடில், கிளாஸ் 6.3.1 page number 32. இது வந்து பிளேட் செக்ஷன், அப்போ அதுக்குரியதை நம்ம பார்க்கணும், டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் த கிரிட்டிக்கல் செக்ஷன். ஃபார் பிளேட்ஸுக்கு என்ன ஃபார்முலா, டிடிஎன் ஈக்குவல் டு 0.9 ANFU பை காமா M1. ஸோ அப்போ 0.9 ANFU இன்ட்டு 1/γM1, சரியா? ஸோ அப்போ ஏஎன்கிறது நெட் ஏரியா, நெட் ஏரியா கண்டுபிடிக்கணும். நெட் ஏரியா கண்டுபிடிக்கணும், எந்த ஃபெயிலியர் பார்த்து ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கணும். ரெண்டு போல்ட் லைன் இருக்குது, ரெண்டுலையுமே ரெண்டு போல்ட் தான் இருக்குது, அதனால் ஃபெயிலியர் பார்த்து எதில் ஃபெயில் ஆனாலும் நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இடையில் என்கவுண்டர் ஆகிறது எவ்வளோ தான் இருக்குது, 2 தான். இந்த பாத்தில் ஃபெயில் ஆனாலும் சரி, இந்த பாத்தில் ஃபெயில் ஆனாலும் சரி, அப்போ எது ஒரு பாத்தில் கட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ எவ்வளோ போல்ட் இடையில் இருக்குது, 2 போல்ட் தான். ஸோ அதனால் ஃபெயிலியர் பார்த்து எதை கன்சிடர் பண்ணாலும் சேம் தான், நம்பர் ஆஃப் போல்ட் இன்வால்வ் எவ்வளோனா 2. ஸோ அப்போ வந்துட்டு என் வந்துட்டு எவ்வளோன்னு போட்டணும், 2. ஓகேவா? ஸோ டிஹெச்ங்கிறது என்னது, டயாமீட்டர் ஆஃப் த ஹோல், 16 mm போல்ட்டு ஹோல் வந்துட்டு 18 mm. விட் ஆஃப் த பிளேட்டு 130 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ விட் ஆஃப் த பிளேட் வந்துட்டு எவ்வளவு, 130. இந்த டோட்டல் வித்து வந்துட்டு 130, இதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு 130. அந்த 130 எது போயிடுச்சு, நமக்கு 2 போல்ட்டு போல் கழிச்சிடணும். அப்புறம் திக்னஸ் வந்துட்டு 12, அதாவது மல்டிஃபை பண்ணிக்கணும், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. 130 − 2 times டயமீட்டர் ஆஃப் த ஹோல் மைனஸ் பண்ணிவிட்டு இது இருக்கிற லென்த்து கூட திக்னஸ் 12 mm மல்டிஃபை பண்ணால் ஏரியா கிடச்சிருச்சு. காமா M1 வந்துட்டு 1.25. இன்னும் டேபிள் 5 page number 30 வந்து
நமக்கு கிடைக்கும். காமா எம் ஒன் பேஜ் 30 இருக்கும். காமா எம் ஒன் வந்து 1.25 நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. சரியா, டேபிள் 5 இருந்து 1.25 யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிடிஎல்ல எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. 0.9 ஏஎன் வந்துட்டு 1128 இங்கே கண்டுபிடிச்சது கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது ஆல்டிமேட் சஸ் 4:10 காமா எம் ஒன் 1.25 சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா நியூட்டனில் வரும். டிவைடட் பை என்ன போட்டீங்கன்னா 1000 போட்டிங்கன்னா இது கிலோமீட்டரில் மாறி 332.98 கிலோமீட்டர். ஸோ அப்போ டிடிஎம்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டிசைன் சென்ஸ் டியூ டு பிளாக் ஷியர். இந்த ஃபார்முலா எங்கே கொடுத்துருப்பாங்க? கிளாஸ் 6.4.1 பேஜ் நம்பர் 33. 6.4.1 பேஜ் நம்பர் 33. ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க டிடிபிக்கு. சரி, அதனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக பேர் வச்சுக்கிறோம். இது டிடிபி ஒன், இது டிடிபி டூ. இது ஏடிஜி எஃப்ஒய் டிவைட் பை ரூட் 3 இன்டூ காமா எம் நாட் 0.9 ஏடிஎன் எஃப்யூ பை காமா எம் ஒன். ஸோ 0.9 ஏவிஎன் எஃப்யூ பை ரூட் 3 இன்டூ காமா எம் ஏடிஜி எஃப்ஒய் பை காமா எம் நாட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்து அப்படியே எழுதியாச்சு. இதில் என்னென்ன தெரியாதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏவிஜி தெரியாது, ஏடிஎன் தெரியாது, ஏடிஜி தெரியாது, ஏவிஎன் தெரியாது. ஃபஸ்ட்டு பிளாக் சியர் ஃபெயிலியர்னால் எப்படி பிளாக் சியர் ஃபெயிலியர் ஆகுதுன்னு புரிஞ்சதுனா தான் நம்ம இந்த ஏவிஜி ஏவிஎன் ஏவி ஏடிஜி ஏடிஎன் கண்டுபிடிக்க முடியும். வி வந்துட்டு எதை மென்ஷன் பண்ணுது, ஷியர் மென்ஷன் பண்ணுறது, டி எதை மென்ஷன் பண்ணுது, டென்ஷன் மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஃபெயிலியர் பிளேனில் என்னென்ன இருக்குது? டென்ஷன் லைனும் இருக்குது, ஷியர் லைனும் இருக்குது. அது ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும்? பர்பனிகுலராக இருக்கும். சரியா, ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு பிளேட்டு. பிளேட்டு கச பிளேட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் டென்சைல் ஃபோர்ஸ் இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக அப்ளை பண்ணுறாங்க. டென்சைல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நான் ஃபெயிலியர் எப்படி ஆகுன்னு பார்க்க சொல்கிறேன் பாருங்கள். லைன் போட்டே வரேன் பாருங்கள். இந்த லைனில் எப்படி வந்து அங்கேருந்து இந்த போல்ட்டுடைய சென்டர் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபெயிலியர் ஆகிற இடம். ஸோ அப்போ இந்த ஃபெயிலியர் ஆகிற லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்குது? இந்த லைனும் இந்த லைனும் பேரலல் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். அப்போ அதில் என்ன வரும்? ஷியர் வரும். ஸோ அப்போ என்னாகும்? ஒரு பிளாக்காக கட் ஆகி என்னாயிரும்? இந்த போர்ஷன் தனியாக இந்த பக்கம் வந்துடும். எப்படி வந்துடும்? இப்படி வந்துடும். அந்த பக்கம் வந்துட்டு மீதி இருக்கிற போர்ஷன் வந்துட்டு என்னாயிரும்? போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போ இந்த ரெண்டு லைன்லேயும் என்ன வருது? ஷியர் லைன். அப்போ ஒரு லைனுக்கு கண்டுபிடிச்சி லென்த்து இன்டூ டூ போட்டோம்னா ஷியர் லைன் லென்த்து கிடச்சிடும். லென்த் ஆஃப் த ஷியர் லைன். அப்போ அதனால தான் இன்டூ டூ போட்டாச்சு. இப்போ இந்த சென்டர் ஆஃப் த ஹோல்லேருந்து எட்ஜு வரைக்கும், அப்போ இது வரைக்கும் இருக்கிற பிட்சு வந்துட்டு எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சம்மில் 60 mm கொடுத்துட்டாங்க. இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 35 mm அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 60 + 35 இன்டூ டூ போட்டால் 190 mm. இது வந்துட்டு லென்த் ஆஃப் த ஷியர் லைன். அது வந்துட்டு கிராஸ் ஷியர் லைன். சரியா, அதனால் கேபிட்டல் எல் போட்டுக்கிட்டேன். அப்போ இதிலிருந்து நெட்டு வேணும்னு வச்சுக்கோங்க. சார், நமக்கு ஏவிஜியில் வேணும். அப்போ ஏரியா வேணும்னா எதை அதை மல்டிப்ளை பண்ணணும்? லென்த் இன்ட்டு திக்னஸ். லென்த் இன்ட்டு திக்னஸை மல்டிப்ளை பண்ணணும். லென்த்து ஷியர் லைனுடைய லென்த் 190, திக்னஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? டென்ஷனுக்கு பார்க்கணும். அப்போ டென்ஷனுக்கு இந்த ஹோல் சென்டர்லேருந்து இந்த ஹோல் சென்டர் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் டென்ஷன் லைன். அப்போ டென்ஷன் லைனில் இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது இந்த பக்கம் இது பண்ணும், இந்த பக்கம் இழுத்து அதுக்கு பர்பண்டிகுலராக இந்த ஃபெயிலியர் பிளேன் வருது. சரியா, பர்பண்டிகுலராக வருது. ஸோ அப்போ அதனோட லென்த் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்மில் கொடுத்துருக்காங்க பார்த்துருமே. இந்த சென்டர் ஆஃப் திஸ் ஹோல் டு இந்த சென்டர் வந்துட்டு எவ்வளோ? 60. ஸோ அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? எல்டி, கேபிட்டல் எல்டி, கேபிட்டல் எல்டி எவ்வளவு உங்களுக்கு? கேபிட்டல் எல்டி லென்த் ஆஃப் த டென்ஷன் லைன் அதுதான் வந்துட்டு எவ்வளோ வந்துருச்சு? 60 இன்ட்டு திக்னஸ் ஆஃப் த பிளேட் 12 போட்டிங்கன்னா ஏடிஜி கிடச்சிருச்சு 720. ஏடிஜி கண்டுபிடிச்சிட்டேன், ஏவிஜி கண்டுபிடிச்சிட்டேன் நான். எனக்கு என்ன வேணும்? ஏவிஎன் நெட் ஷியர் ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏவிஎன் நெட் ஷியர் ஏரியா, நெட் ஷியர் ஏரியா வேணும்னா லென்த் இன்ட்டு திக்னஸ், திக்னஸ் 12, லென்த் எவ்வளோ போடுறது? ஆல்ரெடி சியர் லைன் கண்டுபிடிச்சிருக்கோமே சார், இதுக்கு அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அதனால் இன்டூ டூ போட்டால் அப்போ எவ்வளோ போட்டால்? 60 + 35 போட்டால் அப்போ இது வந்துட்டு இந்த சென்டர் ஆஃப் திஸ் ஹோல் டு இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிறது.
அப்போ இந்த கேப்பில் எத்தனை ஹோல் டு ஹோல் வருதோ அதை கழிச்சிட்டோம்னா அதுதான் நெட் ஷியர் லைன். அப்போ இங்கே ஒன்று வருது, இங்கே ஒரு அரை வருது, அப்போ ஒன்றரை ஹோல் டு ஹோலை கழிச்சிடணும். ஸோ அப்போ ஒன்றரை ஹோல் டு ஹோல் 1.5 ஒன்றரை ஹோல் டயா இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் வந்துட்டு எவ்வளவு 18, சரியா? டோட்டல் லென்த்துலேருந்து 2 இருக்கா, அதனால் இன்ட்டு 2 போட்டு டோட்டல் லென்த்துலேருந்து கழிச்சிட்டாங்க. ஸோ அப்போ லென்த்து வந்துட்டு எவ்வளோ வந்துருச்சு, 136. இப்போ இந்த எல்எஸ்ங்கிறது என்னது, டோட்டல் லென்த்து, மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டும் சேர்த்து 190. அப்போ அதனால் 1.5 டைம்ஸ் ஒரு லைனுக்கு கழிக்கணும். அப்போ மொத்தம் ரெண்டு லைன் இருக்குது, மேலே இருக்கிறது கீழே, அதனால் இன்ட்டு 2 போட்டு அதை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ கிடச்சிச்சு, 136 mm. ஸோ அப்போ 136 × 12 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிருச்சு, ஏவிஎன் நெட் ஷியர் ஏரியா கிடச்சிச்சு. அப்போ ஏவிஜி கண்டுபிடிச்சாச்சு, ஏவிஎன் கண்டுபிடிச்சாச்சு, ஏடிஜியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏடிஎன் வேணுமே சார், நெட் டென்ஷன் ஏரியா ஏடிஎன் வேணும்னு சொன்னோம்னா எகெயின் லென்த் இன்ட்டு திக்னஸ். இப்போ எந்த லென்த்து போடணும்? ஸோ அப்போ டென்ஷன் வந்து இந்த போல்ட்டுக்கு இந்த போல்ட்டுக்கு நடையில் நடக்குது, இந்த போல்ட்டுடைய சென்டர்லேருந்து கீழே இருக்கிற போல்ட்டுடைய சென்டர் வரைக்கும் இருக்கிறது டென்ஷன் லைனு 60 mm போட்டிருக்கிறார். அப்போ நெட்டு லென்த் வேணும்னா என்ன பண்ணணும், போல்ட்டு போல கழிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் இது. அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வர்றதுக்குள்ளே எத்தனை போல்ட்டு ஹோல் வருது, மேலே ஒரு அரை போல்ட்டு ஹோல் வருது, அப்புறம் கீழே ஒரு அரை போல்ட் ஹோல் வருது. அப்போ மொத்தமாக எத்தனை போல்ட்டு ஹோலை கழிச்சிடணும் டென்ஷன் லைன்லேருந்து? ஒரு போல்ட்டு ஹோலை கழிச்சிடணும். போல்ட்டு ஹோல் 16 mm டயா போல்ட்டுக்கு எவ்வளவு, 18. ஸோ அப்போ 60 − 18, ஏன்னா ரெண்டு அரை சேர்ந்தால் ஒன்று, அந்த ஒன்றுங்கிறதுனால அதை நான் மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். 1 × 18 இதை கழிச்சிட்டு × 2 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிருச்சு, 80 mm கிடச்சிரும். ஸோ அப்போ 4 வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் γm1 γm0 வேல்யூ தெரியும், நாட்னா 1.1, 1னா 1.25, table 5 page 30 இருக்கும். இது எல்லா வேல்யூ தெரிஞ்ச உடனே TDP1 ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். TDP1 ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லுது, AVG × FY. ஸோ அப்போ ஏவிஜி என்ன, ஏவிஜி ஏரியா எவ்வளவு, 2280 FY √3 1.1. அடுத்தது 0.9 × என்ன போட்டிருக்காங்க, 0.9 × ஏடிஎன் உடைய ஏரியா வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணாமல் இருக்குது. 60 18 போச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு, 60 ஒரு 20 கழிச்சிங்கன்னா 40, இன்னொரு 2 சேர்த்து 42. ஸோ அப்போ 42 × 12, சரியா? ஸோ அப்போ 12 அடிச்சோம்னா 12 அடுத்து 12 24 மீதி 2, 12 × 48 = 2 50, 504 mm² போட்டிருக்கான், 504 mm². ஸோ அப்போ FU410 γm1 1.25 அடிச்சோம்னா இது நியூட்டனில் வரும், டிவைடட் பை 1000 போட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா கிலோ நியூட்டன் கிடச்சிருச்சு. TDP1 447.953. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 0.9 AVN FU √3 γm1 ATG FY γm0 γm1 1.25 FY 250 FU 410. ஏவிஎன்னும் ஏடிஜியும் தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏவிஎன் எங்கே, ஏடிஜி 420, ஏவிஎன் வந்துட்டு 1632. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க, 1632 720 எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட்டர் அடிச்சோம்னா நியூட்டனில் வரும், டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ டன் வரும், இது வந்து 441.784 வந்துருச்சு. இப்போ 4 வேல்யூ இருக்குது, டிடிஜி, டிடிஎன், டிடிபி1, டிடிபி2, 4 எது லீஸ்டோ தட் வில் பி யுவர் டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெம்பர். அப்போ எவ்வளவு, இது 441, இது 447. டிடிஎன்னில் கண்டுபிடிச்சது எவ்வளவு, டிடிஜி 354 332. இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் எவ்வளவு, 332.985. அப்போ அதுதான் வந்து உங்களுடைய டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெம்பர், 332.985 kN. இதுதான் உங்களுடைய ஆன்சர்.